எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா சாலிகிராமம். இந்த வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம், கரெக்டாக அர்த்தம் தெரிஞ்சிருக்கா அப்படின்றதான் கேள்வி. இந்த ட்ராமா படி தந்தையாகிய சிவன், நமக்கு தந்தை, 800 கோடி ஆத்மாக்களும் சகோதர சகோதரர்கள் ஆத்மா படி பார்த்தா ஓகேங்களா. சிவனுக்கு சரீரம் இல்லை, உடல் இல்லை, அவர்கிட்ட இருக்கிறது வெறும் ஆத்மா தான் ஓகேங்களா. நம்மளும் ஆத்மா தான், ஆனால் நடிக்க வரோம், இந்த பூமியில் நடிக்க வரோம். நமக்கு இந்த உடல் கிடைக்குது, பஞ்சபூதங்களால் உடல் கிடைக்குது ஓகேங்களா. அப்போ பரமாத்மாவுக்கு சிவன் பேர் இருக்கு இல்லையா, அது வந்து அவருடைய ஆத்மாவுக்கான பேர். அவர் சரீரமே இல்லைன்றதுனால சரீரத்துக்கான பேர் கிடையாது. அப்போது நம்ம 800 கோடி பேர் ஆத்மாவாகவே இருக்கோம்ல, அந்த ஆத்மாவுக்கு ஒரு பேர் இருக்கணும்ல, அதுக்கு தான் பேர் சாலிகிராமம். அப்போ 800 கோடி ஆத்மாக்கள் நம்ம சொன்னோம்னா, அந்த 800 கோடி ஆத்மாக்களுக்கும் ஒரே பேர் சாலிகிராமம். புரிஞ்சுங்களா, இதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். ஆனால் பிறவி எடுக்கும்போது நம்ம வந்து மேக்ஸிமம் 84 பிறவி எடுக்கிறோன்றோம். அப்போ 84 பிறவிக்கு 84 பேர் கிடைக்கும். இப்போ என்னோடய பேர் பிரேமானந்தன் நாராயணன் அப்படின்றது இந்த சரீரத்தினுடைய பேர். புரிஞ்சுங்களா. ஸோ நம்ம ஆத்மாவுக்கு பேர் வந்து சாலிகிராமம். இது நம்ம புரியல, எப்படி பகவான் நம்மளை வந்து அவர் எப்படி ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு எப்படி ஒரு பேர் இருக்குது, அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம். இப்போ கடவுளோட டிசைன் படி இந்த தம்பு இம்ப்ரெஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது. கை ரேகை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது. கண்களில் இருக்கக்கூடிய அந்த இது ரேகை கூட வேறு வேறு மாதிரி இருக்குது. இப்படி கண்டுபிடிக்க முடியுது. ஆத்மா எல்லாருக்குமே சாலிகிராமம்னு வச்சுக்கிட்டு பரமாத்மா எப்படி அதை நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாருன்னு தெரியல. அது அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். பக்தியில் கூட பாருங்கள், ஒரு சிவலிங்கம் உருவாக்குவாங்க, நிறைய சாலிகிராமங்களையும் உருவாக்குவாங்க. 108 சாலிகிராமங்களை உருவாக்கி பூஜை செய்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பரமாத்மா இந்த நேரத்தில் உலகத்துக்கே சேவை செய்கிற மாதிரி. ஏன்னா இது உலகத்தில் அமைதி கொண்டு வர்றது பரமாத்மா தான். அதுக்கு உதவியாக இருந்தவங்களில் ரொம்ப அதிகமாக உதவியாக இருந்தவங்க 108 மணி மாலைன்னு சொல்கிறோம், அவங்களுக்கு பூஜை நடைபெறுகிறது. அதனால தான் அவங்கள சாலிகிராமங்களும் உருவாக்கி பண்ணுறாங்க. புரியுங்களா, இந்த சாலிகிராமம்ன்றது யாரை குறிக்குதுன்னா நம்மளை தான் குறிக்குது. ஆத்மாக்களாக இருக்கிற நம்மளுடைய பேர் சாலிகிராமம். தந்தைக்கான ஆத்மாவுக்கு பேர் சிவன். இப்போ சிவனுக்கு பார்த்திங்கன்னா, பாரதத்தில் ஒரு 100 கோயில் இருந்ததுன்னா 90-95 கோயில் சிவந்து தான். அப்போ ஒரு கோயிலும் சிவனுக்கு வேறு வேறு பேர். இது வந்து நம்ம வச்ச பேர். பரமாத்மா சொல்ல, என்னுடைய பேர் ஆத்மாவுக்கான பேர் சிவன் தான் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இப்போது நான் இந்த வீடியோ ஒரு 2-3 நாள் கேப்புக்கு அப்புறம் தான் இப்போ வீடியோ போடுறேன். 4-5 பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சில பேர் எஸ்எம்எஸில் வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க, என்ன சார் டிலே ஆகுது, ஏன் வீடியோ போடலை அப்படின்னு கேட்குறாங்க. இது இப்போ ஒரு சின்ன முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இப்போ நம்ம வீடியோ எல்லாம் தமிழில் இருக்கு இல்லையா, எஸ்பெஷலி இந்த மெடிக்கல் ரிலேட்டடாக, ராஜயோகா ஃபார் க்யூரிங் டிசீசஸ், அப்புறம் ஸ்ட்ரோக்குக்கான ஒரு வீடியோ, ரிவர்சல் ஆஃப் கொரோனரி ஆர்டரி டிசீசஸ் அது போட்டிருக்கோம். இதெல்லாம் நிறைய மெடிக்கல் ரிலேட்டடாக போடுறோம் இல்லைங்களா. இப்போ இதெல்லாம் வந்து கூகுளில் நிறைய கலெக்ஷன், கம்யூனிட்டி இதெல்லாம் போடணும்னு வச்சுக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. அப்போ இந்த வீடியோ எவ்வளோ நல்லா இருந்தால் கூட தமிழில் இருக்கும்போது அந்த இடத்துல எடுபட மாட்டேறது. அதனால் சப்டைட்டிலிங் நான் வந்து இங்கிலீஷில் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ எடுத்தேன். அதுதான் அந்த க்யூரிங் டிசீசஸ் சொல்லிட்டு. அது இப்போ புதுசாக எடுத்து பண்ணுறதுனால 1 நிமிஷத்துக்கு சப்டைட்டிலிங் பண்ணுறதுக்கு எனக்கு 1 ஹவர் ஆகுது. ஒரு 13-14 ஹவர் ஆயிடுச்சு அந்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ 2-3 நாளாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் என்னால் வந்து வேறு வீடியோஸ் போட முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இது ஒரு கூகுள்னால ஒரு சிஸ்டமாக கொடுத்து வச்சுருக்கேன். அதாவது என்னென்னா, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இங்கிலீஷ் அப்டேட்டிங்களோட இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கூகுளில் அந்த யூடியூப் வீடியோ பார்க்கும்போது அங்கே செட்டிங் இருக்கும், அங்கே சப்டைட்டில்ஸ் /CC இருக்கும், க்ளோஸ்டு கேப்ஷன் சொல்லி. அதை கிளிக் பண்ணினீங்கன்னா கேப்ஷனை வந்து நீங்கள் கூட டைப் அடிச்சு தரலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஏன்னா இப்போ நான் ஸ்டோரிஸ்லாம் போகிறேன், நிறைய பேர் கேட்குறாங்க இது இங்கிலீஷில் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருந்தாங்க. அப்போது இது ஒரு முயற்சியாக பண்ணால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு இந்த தமிழே, நம்ம பேசுகிற தமிழ் வந்து ஒரு ஊரில் தமிழோடைய ஆக்சண்டே மாறுது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சப்டைட்டிலிங் இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. வாஸ்தவம் தான், அதுக்கு ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்கேன்.
பண்ணியிருக்கேன் பாருங்களேன், அந்த ராஜயோகா ஃபார் க்யூரிங் டிசீஸ் அந்த வீடியோ பாருங்களேன், உங்களுக்கு அந்த சப்டைட்டிலிங்கை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிடும். ஜென்ரலாக யூடியூப்பில் மொபைலில் பார்க்குறவங்களுக்கு இந்த சப்டைட்டில் இருந்தாலும் காட்டாது, நீங்கள் அந்த செட்டிங்கில் போய் சப்டைட்டிலில் வந்து ஆன் பண்ணி விட்டால் தான் சப்டைட்டிலிங் தெரியும், சரிங்களா? நான் முக்கியமான சில வீடியோஸ் தான் இப்போ சப்டைட்டிலிங் பண்ண போகிறேன், ஏன்னா இட் இஸ் டைம் கன்சூமிங், ஆனால் கண்டிப்பாக பண்ணணும்னு இருக்கு, முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இதனால தான் டிலே என்னோடய வீடியோ போடுறதுக்கு, சரிங்களா? இன்றைக்கி வீடியோ நம்ம புரிஞ்சுக்கிட்டதுன்னா, சாலிகிராமம் தந்தையாகிய சிவனுடைய அவருடைய ஆத்மாவாக இருக்கிறார், அவருடைய பேர் சிவன். நம்ம ஆத்மாக்களாக இருக்கிறோம், அவருடைய குழந்தைகளாக இருக்கிறோம், நம்ம ஆத்மாக்களுக்கு மொத்த ஒட்டுமொத்தமான பேர் சாலிகிராமம். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.